கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விசுவாசத்தை குறித்து நமக்கு இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். விசுவாசம்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் எபிரேயர் 11:1 இருக்குது, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் அப்படின்னு ஒரு நம்ம அந்த வசனம் நமக்கு நிறைய தெரியும், நல்லாவே தெரியும். நிறைய பெயர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன, அதை பற்றி பல பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து கவனித்தோன்னா அந்த லிஸ்ட்டில் மொதல் பேர் ஆபேல். ஆபேல்லேருந்து தான் அந்த லிஸ்ட் ஆரம்பிக்குது. இதோட அர்த்தம் என்னென்னா, இந்த லிஸ்ட்டு இங்கே சொல்லியிருக்கப்படுற விசுவாசம் எல்லாமே விழுந்த மனிதனின் விசுவாசம். ஆஃப்டர் த ஃபால் விசுவாசம், அது உன்னதமான விசுவாசம், ஃபெய்த் இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதை ஒன்று இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலேருந்து விசுவாசத்தை நம்ம கற்றுக்கலாம். அதற்கு ப்ளஸ் ஆதாமோட வாழ்க்கை, ஆதாம் பாவத்தில் விழுகிறதுக்கு முன்பாக அவன் வைத்திருந்த விசுவாசம் என்ன, அதை நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா நம்மளோட விசுவாசத்தை நம்ம கொஞ்சம் வேறு ஒரு லெவலில் கொண்டு போய் வைக்கலாம். நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம், தேவனின் சாயலாக நம்ம படைக்கப்பட்டோம். நம்ம கடவுளுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அது ஆதாமிடமும் இருந்தது. அதை அவன் எப்படி பிரதிபலித்தான் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு விஷயத்துலேருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 1:19-22 வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் அதில் வந்து கடவுள் எப்படி ஏவாளை படைத்தார் என்று. ஏவாளை பார்த்தவுடன் அவன் சொல்லுகிறான், என்னுடைய சதையின் சதை, என்னுடைய எலும்போட எலும்பு அப்படிங்கிறான். கடவுள் ஏவாளை படைக்கும் பொழுது அதை சொல்லிவிட்டு படைத்தாரா, சொல்லிட்டு செஞ்சாரா, செஞ்சுட்டு சொன்னாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் பார்த்தோன்னே அவன் கரெக்டாக சொல்லிட்டான். ஸோ கடவுள் எப்படியோ அவன்கிட்ட சொல்லிட்டாரு, உன்கிட்ட தான் இதை எடுத்தேன், உன்னிடத்துலேருந்து உருவான ஒரு பெண் இவள் அப்படின்றப்ப அவன் அதை நம்புகிறான். ஸோ அவன் வாழ்க்கையில் தேவன் ஒரு விஷயத்தை சொன்னார் என்றால் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். இன்னொரு விசுவாசம் என்னென்னா, விலங்குகளை எல்லாம் படைத்து விட்டு தேவன் அந்த விலங்குகளெல்லாம் அவன்கிட்ட கொண்டு வந்து அவன்கிட்ட காட்டிட்டு பெயரிட சொல்கிறாரு. பெயரிட சொல்கிறது அப்படின்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம், காக்காவை பார்த்து காக்கான்னு கற்றுதான் நல்லாயிருக்கு, காக்கான்னு பேர் வச்சான். குதிரையை பார்த்து குதிரைன்னு சொன்னான், யானையை பார்த்து யானைன்னு சொன்னான், அதனால் அப்படி அந்த பெயர்கள் அதுக்கு உண்டாச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வேதாகம காலத்தில் பேர் வைக்கிறதுனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு செயல், இல்லைன்னா ஒரு அங்கே ஒரு அர்த்தம் இருக்கும். ஆபிராமை ஆபிரஹாம் என்று அழைத்தார்னா ஒரு அதில் ஒரு அர்த்தம், ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், தேசங்களுக்கு பிதா அப்படிங்கிற அர்த்தம் அந்த பேருக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா விலங்குகளுக்கு பேர் வைக்கிறப்ப இவன் சும்மா பேர் மட்டும் வைக்கல, ஒரு ஒரு விலங்குக்கும் ஒரு வேலையை கொடுத்தான். ஏன்னா கடவுள் வந்து ஆதியாகமம் 1:27 மனிதனை படைத்து விட்டு அவனுக்கு ஆளுகை, டொமினியன் அண்ட் பவர் கொடுத்துட்டார், அவனுக்கு தான் பவரை கொடுத்துட்டார். ஸோ வேத வசனம் சொல்லுது அவை அப்படியே அழைக்கப்பட்டன. அப்படி அதோட அர்த்தம் என்னென்னா, அதோட இவன் என்ன வேலை கொடுத்தானோ அந்த வேலையை அந்த உலகத்தில் செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த 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 விலங்குகள்லாம். ஸோ நம்ம ரெண்டு விஷயம் பார்க்குறோம். ஆதாம் அவனுக்கு தெரிஞ்ச விசுவாசம் என்னென்னா, கடவுள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டார்னா அது நடக்கும். நான் என் உலகத்திற்குள் எனக்கு ஒத்த விஷயங்களில் கடவுள் சொன்ன அவரோட காரியங்களுக்காக நான் சொல்கிறது நடக்கும். ஸோ தேவன் ஒன்று சொன்னார்னா அது நடக்கும், நான் ஒன்று சொன்னேன்னா அது நடக்கும். உடனே எல்லாம் கேட்கலாம், அப்போ நான் எது சொன்னாலும் நடக்குமா அப்படின்னு. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் இல்லையா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்துலேயும் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு நாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம உலகத்துக்கு, நம்மை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு என்ன சொல்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு நம்ம ஆதாம்கிட்டேருந்து பார்க்குறோம். ஸோ விசுவாசம்னா ஆதாமை போல் நம்ம இருக்கிறப்ப நம்ம விசுவாசம் வேறு ஒரு அளவுக்கு வளரும். அது என்னென்னா, என் வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அது நடக்கும். அதே விஷயத்தை நான் எடுத்து சொன்னால் அது நடக்கும். இதுதான் ஆதாம் வச்சிருந்தது, அதுலேருந்து நம்ம கற்றுக்கிடுகிற பாடமும் இது தான். தேவன் எனக்கு ஒரு விஷயத்தை வைத்திருந்து அதை சொல்லிவிட்டார் என்றால் அது நடக்கும். நான் அதை எடுத்து என் வாயால் அதை சொல்லுகிற போது அது நடக்கும். இது தான் ஆதாமின் விசுவாசம். இதுலேருந்து நம்ம விசுவாசத்தை வளர்த்துக்க நம்ம முயல்வோம். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. அதை நாங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது அது எங்கள் வாழ்க்கையில் உண்மையாக ஆகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி அறிதலோடு எங்கள் ஜெபங்களை ஏறியிருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.